நீ
காரியத்தை நான் தான் செய்யணும்னு இருந்திருக்கு. ஆமா எனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் அனுபவம் அங்க இருக்குறதுன்னு சொன்னாய். இருந்தாலும் கூட உன்னை விட சாமர்த்தியசாலி இந்த மதுரையில இல்ல. உன்னை பத்தி மிகவும் எல்லாருமே பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் தான் அம்மா. ஆனால் உனக்கு நல்ல வாக்கு சாதுரியம் இருக்குது. படியா मणल कुमुत्रीचल का पवलते मतलब ऊरटी ओडर अब अरमने बुधन व्याक अरमने இந்த மதுரை எம்பதெல்லாம் நீங்க எல்லாம் மந்திரிகடி ஞாபகம் நினைச்சு பேசுங்கடி 16 உருசி நீ போக முடியுமா முடியாதா நான் போயிருவேமா எனக்கு வந்து அடுத்த வாரம்தான் கல்யாணம் பண்றத மாப்பிள பார்த்து முடி பண்ணிட்டே இருக்காங்க நான் பார்க்கறானே நீ இன்னும் பார்க்கலையா இல்ல இன்னும் பார்க்கல பார்க்கலாம்னு நினைச்சே சரிப்படல அதனால இப்ப பார்க்கறாக போறா அதனால கல்யாணம் பண்ணி குடும்பம் குடித்தனமா இருக்கணும் நினைக்கிறேன் போய் எடுத்துட்டு வந்துருவேன் ஆனா எடுத்துட்டு வந்த இடத்துல நான் செத்து போயிட்டேனா இங்க சொல்றதுக்கு ஆள் கிரே நீங்கள எல்லாம் மந்திரிகடி உயிருக்கு பயந்தவர்கள் ஓடி விடுங்கள் என் முன்னிக்காது அங்கெல்லாம் பயப்படலமா உங்களால ஆகாமல் போனால் வேற யாரால இந்த காரியத்தை சாதிக்க முடியும் என்றால் சொல்ல முடியுமா யாரை கொண்டு இந்த காரியம் செய்யலாம் அரவி யாரை கொண்டு இந்த காரியம் செய்யலாம் இந்த
அழித்திடலாம் மோடி. மதுரைக்கு வாரிசு இல்லாம போயிடும், அத பார்த்து யோசிச்சுக்கங்க. அப்புறம் அண்ணாகாரம் உட்கொள்ளாமல் இருக்கிறான், அதனாலே நேரடியாக நான் ஓலை எழுதுவது. குழந்தை அண்ணாகாரம் இல்லாமல் இருக்கிறான், உடனே நீங்கள் வந்தால் இந்த காரியத்தை சாதிக்கலாம். ஏண்டி விளையாடுகிறீர்கள்? அவருக்கே நான் எழுத வேண்டும். வேறு யாருக்கடி? தர்ம மகாராஜாவுக்கு. என்னுடைய பெரிய மாமாவுக்கா? பெரியவருக்கு. ஏண்டி விவரம் இல்லாதவளே, இதுவரையிலும் அவருக்கு நான் ஓலையே எழுதியதில்லை. நான் எழுதுறேன். இப்பொழுது என்ன விவரத்தை கொண்டு எழுதுவது? நீங்க முத்திரை வைங்க. யோசிக்கப்படாது. சக்கரைனா வாய் இனிக்க போதா, நெருப்புனா வாய் சுட போதா? பேச்சு இருக்கட்டும். அதாவது இப்பொழுது எனக்கு உபாயம் சொல்லி கொடுக்கிறேன். ஒரு மனிதனுக்கு அரக்க குணமே இருந்தாலும் கூட பிள்ளை பாசம் இல்லாமல் போய்விடுமா என்ன? இப்படி ஓலை எழுதினால் இவர் அவருக்கு சொல்லி உடனே ஆள் இங்கு வந்து சேர முடியும். நல்ல புத்திசாலி. எங்க ஓலை மனித ஓலை கொண்டு வாருங்கள். அடியே கண்ணு தெரியுமா? வெள்ளெழுத்தா யாருக்கு? பத்து வருஷத்துக்கு படிப்பேனியே. சொல்லுங்கம்மா. சொல்வதை ஞாபகமாக எழுத வேண்டும். சரிங்க. ஏண்டி இது அவசரமான கடிதம் தானே? ஆமாம்மா. எப்படி எழுதலாம்? முதல்ல அவசரம், முதல்ல வணக்கம் சொல்லி எழுதுங்க அவருக்கு. எல்லாம் சக்தி மயம் என்று எழுது. அதான் நல்ல யோசனை. சத்திய நெறியார், நெறியார் தர்ம பூபதியார், பூதியார் பூதியார் வாத்தியார், பூபதியார் பூபதியார் பூபதியார். பல்லு போனாலே இவனுக்கு சொல்லு போயிடுமா. பூபதியார் தாமரை மலரடி வணங்கி வணங்கி பக்தியாய் அள்ளி எழுதிய ஓலை பாலனா புரந்தரனுக்கு மெத்தவும் ஜுரமாய் ஜன்னியும் பிறந்து பிறந்து மிகுதிகை தோசி திருப்பதினால் மிகுதிகை தோசி தோசி அடி தோசி சிரிக்கி நல்லா எழுதுடி. தோசித்ததனால் இத்தினம் தந்தி கண்ணில் விழிக்க விழிக்க ஏங்கினான் இசைவது முறையே. இப்படிக்கு நீங்க ரெண்டு பேரும் வெளியே போனா அதுதான்டி. அவதான் சொல்றாள். இப்படிக்கு நான் கையப்பட கூடாது. அரசாங்கம் எடுத்து போட்டுக்கோ. இதை யார் கொண்டு போய் சேர்ப்பிக்கிறது? நானே குதிரையில போய் கொடுத்துட்டு வந்த. அதானே கேட்டேன், நீதான் சாமர்த்தியசாலி. சீக்கிரம் வந்து சேர வேண்டும். ஆள் எப்படியோ உடனே வந்து சேர வேண்டும். குழந்தை அண்ணாவை உட்கொள்ளாமே இருக்கலாம். போய் வருகிறேன். வரட்டுமா? உன்னைத்தான் சீக்கிரம் ஆள் இங்க வந்து சேர்ற மாதிரி.
Yeah.